ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் வந்து வாய்ஸ் கால் இல்லாட்டி வீடியோ கால் பேசுறதுக்காக இமோ ஆப் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த இமோ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கால் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து மற்ற சைட் பேசுகிறவருக்கு வந்து கேட்க மாட்டேங்குதா? இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இமோ ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இமோ ஆப்பில் வந்து இந்த மாதிரி கால் சம்மந்தமான இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இமோவில் நீங்கள் வந்து ஒரு கால் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கால் பேசுகிறப்ப வந்து நீங்கள் பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து மற்ற சைட் பேசுகிறவருக்கு வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஆப் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எந்த மொபைலில் லோட் ஆகுது இதில் வந்து சர்ச் பண்ணல, நீங்கள் இமோ அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு இமோ ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பெர்மிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கோல் லாக்ஸ், கேமரா, கான்டெக்ட், ஸோ எல்லாமே காட்டும். ஸோ இது எல்லாமே எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல மைக்ரோஃபோன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல டிசபிள் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இமோவில் வந்து கால் பேசுகிறப்ப வந்து அந்த உங்கள் மொபைலில் வந்து மைக் வந்து அந்த ஆப்புக்கு வந்து ஆக்சஸில் இருக்காது, அதனால் வந்து மைக் வந்து ஒர்க் ஆகாது. அதனாலேயுமே வந்து நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து மற்ற சைட் பேசுகிறவருக்கு வந்து கேட்காது. ஸோ கண்டிப்பாக இது வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி எனேபிள் இல்லாட்டி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பண்ணல, நீங்கள் இமோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இமோ ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து கோலில் வந்து சவுண்ட் வந்து கேட்காத இஷ்யூ வந்து ஏற்படுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஓ, கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒரு கட் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் சர்ச் பண்ணல இமோ அப்படின்றத சர்ச் பண்ணி இமோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. அப்படி பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள இமோவில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி புதுசாக நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்கள் இமோ அக்கௌண்ட்டுக்கு வந்து லாக் ஆகிருங்க. அப்படி லாக் ஆகிட்டு நீங்கள் வந்து யாருக்காவது கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால சம்டைம்ஸ் அந்த மொபைலையும் ஏதாவது ஒரு இஷ்யூனால் வந்து மைக் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி நம்ம மொபைல்லையுமே மைக் வந்து ஒர்க் ஆகாட்டி இமோவில் நம்ம யாருக்காவது கால் பண்ணி பேசுகிறப்ப வந்து நம்ம வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்காமல் இருக்கிறதுக்குமான சான்ஸுமே இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலில் ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூவை வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் இமோவில் வந்து கால் பேசுகிறப்ப வந்து உங்கள் வாய்ஸ் மற்றவங்களுக்கு கேட்காத சான்ஸை வந்து கேட்காத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.